ஏய் தைரியமா இருங்க, யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாங்க இருப்போம், நாங்க இருப்போம். ராஜாங்க விஷயம் எச்சரிக்கை இருக்கணும். ராஜாங்க விஷயம் உனக்கு அறிவு அதிகமாகி மூளையை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களோட மாதிரி இருக்கும் காவலா, போனால் போகட்டும். இந்த தீப ஒளியும் திருநறையும் தாண்ட இத்தீரான திருச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பன் மகளோ பெண்ணாக பிறந்த தாய் மகளோ அந்த பொண்ணும் நிறைந்தோரும் அறிவினால் ஆற்றல் சிறந்தோரும் கானத்தை இசையன அமைப்போரும் கவிதையை மலையென பொழிவோரும் இப்புவிலே பிறந்த நாங்கள் எல்லோரும் இதை உங்களிடத்த கற்பனையால் இறைவாய் என்று கற்று வந்த நன்னூல் புத்தகங்களை கற்று உணர்ந்த குரு பெரியோர்கள் இந்த ராஜ சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சபையிலே குரு பெரிய நாம் ஹரிதாரம் பூசி அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன காவலா? இன்றைய தினம் இன்று நாம் இந்த நாடகத்தை நிகழ்த்த ஆதரவாக இருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீர்த்தாந்த புண்ணிய பூமியாகப்பட்ட உள்ளூரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இல்லையா, நமக்கு அப்பள உப்பளத்தோடு அமுதம் பரிமாறி தெருக்கூத்தாடிகளுக்கு நாடக அழைப்பு கொடுத்து இன்று நமக்கு விடியும் வரை பேர் ஆதரவு கொடுத்து நாடகத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் ரசிக பொதுமக்கள் அனைவருக்குமே கலைவாணி நாடக சபா வாத்தியார் அமரர் ஹரிதாஸ் பொன்னுசாமி ஐயா அவருடைய சார்பாக எங்களது முத்தான முதற்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விறுவிறுப்பான நாடகத்தில் முதல் தர்பார் விஷயமாக நான் வந்திருக்கிறேன். நாடு என்ன, நகரம் என்ன, தாய் தந்தையா, என் நாள் எவ்வளவு ஆகும், என்னை கொண்டு இன்று என்ன காரியம், என்ன காரியம் நடக்கும் போகுது காவலா? அதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய நீர்த்தாந்த புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேசத்திற்கு இணையான தேசம் காவலா, செழிப்பும் செல்வாக்கும் மிகுந்த சத்தியலோகம். ஓ, நீங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யமோ சத்தியலோகம். சரி, சத்தியலோகத்தை ஜகத்தோடு வழிவாளம் புரிந்து வரக்கூடிய
என்னுடைய பெயர் தான் உலகத்திலே 33 கோடி தேவர்கள், 8000 கோடி ரிஷிமார்கள், கண்ணர் கெம்புரடர், அஷ்டதுக்கு பாடகர்கள், சித்த வித்யாத்தர்கள் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களுக்கெல்லாம் 3 பேர் கடவுள்கள். யார் யாருங்க? யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஓ, சிவன், விஷ்ணு, பிரம்மா. சரி. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 30 பிரிவுகளை தனது பொறுப்புகளாக கொண்டு இந்த அண்டவண்ட பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்து வருகிறார்கள். இந்த மூவர் தான் யார் யாருங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா. மூணு பேருக்கு என்னென்ன வேலை? காவலா, பிரம்மனுக்கு படைக்கின்ற தொழில். சரி. பரமேஸ்வரனுக்கு படியளக்கும் தொழில். படியளக்கும். உண்மைதான். ஆதி ஆண்டவன் ஹரி பறந்த அவனுக்கு அழிக்கின்ற தொழில். அழிக்கிற வேலை. சரி. காவலா, இந்த மூவர்களே நான் ஒருவன் என்று சொன்னேனே, என்னுடைய பெயர் தான் உலக தந்தை ஆகப்பட்டவன். நான் இந்த உலகத்திற்கே தந்தை. கவலா, உலக தந்தை என்ற பட்ட பெயர் பெற்ற எமது பெயர் தான் 8 திக்குகளுக்கும் கண்கள், 4 திசைகளுக்கும் திறங்கள் கொண்ட நன்முகம் படைத்த பிரம்மதேவன் என்றே தெரிவித்தேன்.